அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். எனக்குன்னு மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் செல்ஃப் கேர், அதுலேயும் முக்கியமாக ஹேர் கேர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்லாம் முடி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, ஒரு 4-5 மந்த்ஸ் தான் நான் வந்து ஆக்சுவலி இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஒரு 4-5 மந்த்ஸாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. என் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்ககிட்டயும் இதை வந்து நான் ஷேர் பண்ணும். வீக்கெண்டில் வந்து நீங்களும் வந்து உங்களோட மீ டைம், உங்களோட செல்ஃப் கேர் டைமில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ செல்ஃப் கேர் அப்படின்னே எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, அட்லீஸ்ட் டெய்லி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வந்து செல்ஃப் கேர் வந்து நீங்கள் பண்ணிக்கணும், உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் வீக்கெண்டில் இந்த மாதிரி நீங்கள் என்றைக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்குன்னு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ஒர்க்லேயோ எஜுகேஷன்லேயோ நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாரும் நீங்க எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நான் எப்படி பேக் செய்யறது அப்படின்றதுலாம் நான் சொல்லிடுவேன். நீங்களும் அதெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் வந்து பேக் போடுவீங்க கண்டிப்பா. போட்டுட்டு நீங்க எல்லாம் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து நீங்க கண்ணாடி முன்னாடி செக் பண்ணுவீங்க, வளர்ந்துருச்சா, கருப்பாயிருச்சோம், எல்லாம் செக் பண்ணிட்டு ஒன்றும் அவளை சும்மா சொல்லியிருக்கா, பொய் சொல்லிட்டா அப்படிலாம் என்னை வந்து குறை சொல்லக்கூடாது. எதா இருந்தாலும் கொஞ்சம் டைம் தரணும், நிதானமாக பொறுமையாக தான் எல்லாம் நடக்கும். டக்குன்னு அப்படிலாம் எதுவும் சேஞ்சஸ் நடக்காது. நானே சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. எனக்கு வந்து நான் கண்டினியூஸாக ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி நான் போட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது. நீங்களும் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ வந்து ஹேர் பேக் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசான் கார்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் அரைச்சி தேய்ச்சி இப்படிலாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. நம்மளோட ஸ்டெப் டப்புன்னு முடியும், டக்குன்னு அரைக்கிறோம், டக்குன்னு தேய்க்கிறோம், போய் குளிக்கிறோம், அவ்வளோதான். ரெண்டே ஸ்டெப் தான், அரைக்கிறோம், தேய்க்கிறோம், போய் குளிக்கிறோம். ஸோ இதுதான். அண்ட் பட் ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்கிறேன், இந்த ஹேர் பேக் எதுலேருந்து செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நம்மளோட ப்ராடக்ட் ஹீரோவை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டார் கருவேப்புத்தலை, கருவேப்பிலை, கரி லீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து இப்படி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா உருவிடுங்க. உருவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அழகான ஒரு பிளேட்டில் இதை நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நிழல்லையே காய வைக்கணும். நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கிறதோ இல்லைன்னா வந்து ஒரு சிலர்லாம் வறுப்பாங்க, ஒரு ட்ரை பேனில் வந்து கருவேப்பத்தலையெல்லாம் போட்டு நல்லா இப்படி ட்ரை பண்ணால் அதுவும் வந்து ட்ரை ஆகும். பட் அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நல்லா நிழலில் தான் காய வைக்கணும். ஸோ நிழலில் நல்லா காய வச்சுருங்க. ஸோ எப்படி காஞ்சிருக்கு சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடணும். இது இன்னுமே ட்ரை ஆகணும். இது வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ ட்ரை ஆகணும்னா இங்கே பாருங்க, இது ரெண்டுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா தெரியுதா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட இன்னும் இது வந்து ட்ரை ஆகிருக்கு. ஸோ நல்லா ட்ரை பண்ணி இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணிடணும். ஓகே, இதை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணியிருந்தேன். இப்போ ஆக்சுவலி என்கிட்ட பவுடர் கிடையாது, நான் பவுடர் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்களேன், நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இந்த மிக்ஸி வந்து இவ்வளோதான் அரைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்க முடியும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் அரைங்க. இதுக்கு முன்னாடி சட்னிக்கு வந்து
மிளகா அரைச்சதோ சட்னி அரைச்சதுலையோ பண்ணீங்கன்னா மண்டையில எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் கருவேப்பிலை பொடியை வந்து நல்லா போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலை வந்து கிங்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து குயின் வரணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தயிர் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ, எவ்வளோ வந்து கன்சிஸ்டன்சி பொறுத்து உங்களுக்கு தயிர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நிறையா தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி கட்டியாக ஆகாத மாதிரி நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேய்ச்சிருவோம். ஸோ அதுக்கும் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்ல விட்டுருங்க, நல்லா மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து இது எல்லாமே வந்து நல்லா கலந்து கொலாபரேட் ஆகி சூப்பரா இருக்கும். பட் நான் இப்பவே சொல்லிடுறேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கால்ப்ல படுற மாதிரி தலை ஃபுல்லா வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா உங்களோட ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஹேர் ரூட்ல படுற மாதிரி நீங்க நல்லா அப்ளை பண்ணணும். லைட்டா மசாஜ் எல்லாம் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா இருக்கும். அண்ட் பாய்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கூந்தல் ஃபுல்லாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஹேர் ரூட்ல வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதுதான் வந்து நம்ம ஹேர் பேக்கோட ஒர்க் முடிஞ்சது. அண்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து விட்டுக்கோங்க, ரெஸ்ட்ல விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலா நீங்க எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் சளி பிடிச்சிரும் ஒரு சிலருக்குலாம், சேராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கட்டும், ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். நீங்க வந்து உங்களோட செப் கேர் ரொட்டீன்ல இல்ல மீ டைம்ல வந்து நீங்க வந்து ஹேர் கேருக்கு வந்து என்னென்ன வந்து பண்ணுவீங்க, நீங்க எந்த மாதிரி ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.